கருத்துக்களை வெளிப்படுத்துவதை எந்த வகையிலும் முடக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் ஜூலை 1 அதாவது நாளை பாரதிய ஜனதா கட்சி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இன்று வந்தது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததும் எதிர்கட்சியினர் பொதுமக்களிடம் கருத்து தெரிவிப்பதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறது. எதிர்கட்சிகள் சில ஆண்டுகள் கழித்து ஆளுங்கட்சியாக மாறும்போது முன்பு ஆளுங்கட்சியாக இருந்தவர்களின் கருத்துக்களை பொதுமக்களிடம் சென்றடைவதை தடுக்க அனைத்து நடவடிக்கையுமே எடுக்கிறது. இந்த அணுகுமுறை எப்போதுமே உள்ளது என்று நீதிபதி கருத்து தெரிவித்து, அதோடு கருத்துக்களை வெளிப்படுத்துவதை எந்த வகையிலும் முடக்கக்கூடாது, கருத்துரிமை பேச்சுரிமை தடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது, இதை அனுமதிக்க முடியாது என்றும், கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நாளை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி எஸ் கார்த்திகேயன் உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில தாக்கப்பூர்வ மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நாளை ஜூலை 1 நாளை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி கரூர் மாநகராட்சி ஆணையரிடம் 8/6/2023 மனு அளித்தோம். எங்கள் மனுவை நிராகரித்து மாநகராட்சி ஆணையர் 9/6/2023 உத்தரவிட்டிருந்தார். அதை ரத்து செய்து பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி சிபி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததும் எதிர்கட்சியினர் பொதுமக்களிடம் கருத்து தெரிவிப்பதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறது. எதிர்கட்சி சில ஆண்டுகள் கழித்து ஆளுங்கட்சியாக மாறும்போது முன்பு ஆளுங்கட்சியாக இருந்தவர்களின் கருத்துக்களை பொதுமக்களிடம் சென்றடைவதை தடுக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கிறது. இந்த அணுகுமுறை எப்போதும் உள்ளது. நியாயமான கட்டுப்பாடுகள் விதிப்பது தவறில்லை. அதே நேரத்தில் தனிப்பட்ட நபர்கள் நினைப்பதை பேச அனுமதிக்க வேண்டும். அது பொதுக்கூட்டமாகவோ வேறு முறைகளாகவோ இருக்கலாம். கருத்துக்களை வெளிப்படுத்துவதை எந்த வகையிலும் முடக்கக்கூடாது. கருத்துரிமை பேச்சுரிமை தடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. இதை அனுமதிக்க முடியாது. இந்த வழக்கில் திருவள்ளுவர் அரங்க பொதுக்கூட்டம் அல்லது வேறு எந்த கூட்டங்களுக்கும் அனுமதி வழங்குவது இல்லை. விளையாட்டு நிகழ்வுகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என மாநகராட்சி சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மைதானத்தில் 1 மாதத்துக்கு விளையாட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஆவணங்களையும் தாக்கல் செய்யவில்லை என மனுதாரரினுடைய மனு உரிய காரணம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி ஆணையர் பிறப்பித்த உத்தரவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நாளை பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது என நீதிபதி உத்தரவில் கூறியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.